திடீர்னு சமூக நீதி கூட்டமைப்பு ஆரம்பிக்குது. சமூக நீதினா முதல்ல என்னென்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு 10 நிமிஷம் விலைக்கு பேச்சுடுங்க. சமூக நீதினா என்ன? வன்னிய அரசு ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் சொல்கிறாரு, பொது வீதியில் எப்படி நடக்கூடாது, பொதுக்குளத்தில் எப்படி குடிக்கக்கூடாது, அப்படி பொது சகோதரிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு. இவங்கெல்லாம் சமூக நீதியை காப்பாற்றுறாங்களா? இன்னைக்கு கணக்கென்ன, இந்த வந்த 8 மாதத்தில் 10,000 கோடி திமுக சம்பாரிச்சிருக்குங்கிறதா, எல்லா நாடுகளையும் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவல் வேணால் நான் சேகரித்த அப்புறம் உங்களுக்கு வேணால் அனுப்புகிறேன். நான் உங்களை குரல் கொடுக்க சொன்னேன்னா உலகத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு குரல் கொடுத்தீங்க? உங்களை குரல் கொடுக்க சொன்னேன்னா அது என்னைய திட்டுறது, என் குடும்பத்தை திட்டுறது, நான் கோச்சிக்கல, எங்கள் அம்மா கோச்சிக்கல, என் பொண்டாட்டி கண்டுக்கல, பிரச்சனை இல்லை. அது ஒரு கேவலம், அது விட்டு போண்டிதான். இவன் தேவையில்லாமல் பேசிட்டு விமர்சி பேசிட்டு அப்புறத்துக்கு வீடு எடுத்து தங்க வச்சா, ஏய் நீ ஏற்று பேசினீலடா, அப்புறத்துக்கு வீடு எடுத்து தங்க. ஹரியண்ணா ஹரியண்ணா எனக்கு வாடகை கட்டி இதெல்லாம் ஏங்க ஏங்க, நீங்கள் எனக்கு எந்த கேள்வியை கேட்கணும்னு ஒரு ஒரு தர வச்சுக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், ஹரி வந்து எனக்கு தெரிஞ்ச என் தம்பி, அவன் 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 பாதை வேறு, அவன் பையனை வேறு, அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான், நான் பண்ணுவேண்ணா, அவன் ஒரு வேலை, அவன் வேறு, அவன் அவன் சாதி, அவன் சாதியாக போய் நின்றுட்டு வாக்கு கேட்பான், நான் தமிழ் தமிழ் இனமாக நின்றுட்டு வாக்கு கேட்பேன். என்னை விட அவன் ஒரு ஓட்டு கூட வந்துட்டாலும் அவன் என்னை விட பெரிய ஆள்னு இல்லை. சரி, நீங்கள் வந்து நாங்கள் நேரில் என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கியிருப்பேன், நாகப்பட்டினத்தில் வாங்குவியா? அதான பிரச்சனை. திமுக இப்போ ஒரு நீங்க சொன்னா இப்படி இது பண்றேன்னு சொல்லக்கூடாது. அதிமுக இருக்கும்போது எங்களை கடத்தலை, மிரட்டலை, நாங்கள் போட்டிட்டோம். இப்போ எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கு தான் திமுக மார்க்கெட் அதிகம். நான் கூட சொன்னேன், இப்போ போய் சேர்ந்துக்கிறீங்கடா, அங்கே போய் சேர்ந்து சம்பாரிச்சு எனக்கு கப்பம் கட்டிக்கிறீங்கடான்னு கூட சொன்னேன். அதை நீங்கள் அப்படி பேசுகிறது தப்பு தங்கச்சி. தங்கச்சி அதாவது விஜய் என்னுடைய தம்பி, கோட்பாட்டு அளவில் நான் வேறு அவர் வேறு, நான் 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னுடைய தலைவன் பிரபாகரன், அதை அவர் பேசுவாரா? தம்பி நம்ம வந்து அண்ணன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 வயசே வச்சுக்கிறோம், 5 வயசுலேருந்து நடிக்கிறார். அப்போ 60 வருஷமாக நடிக்கிறார். 60 வருஷமாக நடித்து உலக புகழ் பெற்ற உலக திரைக்கலைஞனையே இந்த மக்கள் அங்கீகரித்து நீங்கள் நாட்டாளுங்கன்னு கொடுக்கல. திராவிடம்ங்கிறது ரொம்ப இடதுசாரி சிந்தனையா? அவங்க அப்பா நாடக ஆசிரியரை இதை தொடர்ந்து நடத்தி போயிட்டுருக்காரு. நாடகி தானே வந்தார் ஐயா ராகுல் சொல்கிறார், பிஜேபி நெவர் எவர் தமிழ்நாட்டில். சரி, நீங்கள் நீங்கள் வந்துடுவீங்களா? அதே நெவர் எவர் தான். இங்கே ஒருத்தன் இருக்கிறேன், எப்படி எப்படி இருக்கிறேன், ஐயனார் அருவாலோட இருக்கேன், நான் இந்திக்காரன் அவர், அதனால தமிழ். நடந்து கொண்டிருக்கிற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் போட்டிடுது. அதாவது நம்ம நீண்டகாலமாக நம்ம மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏக்கமும் இருக்குது, ஊழல் லஞ்சமற்ற ஒரு நேர்மையான நிர்வாகம் வேணும்னு. இப்போ அது ஊழல் லஞ்சமற்ற உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி மலர்வதற்கு ஒரு புதிய ஆற்றலை, புதிய அரசியல் ஆற்றலை ஆதரிப்பதை தவிர மக்களுக்கு வந்து வேறு வழி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இருந்த இவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், என்ன செய்தார்னு தெரியப்பா. தமிழகத்தினுடைய தலைநகரிலிருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ 50 ஆண்டுகளாக இவங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நாம் வெள்ளத்தை எதிர்கொள்கிறோம், பெரும் மழை நீரை நம்ம வந்து மழை வெள்ளத்தில் மிதந்து நின்றுருக்கோம். குறிப்பாக கழிவுநீர் மழை நீர் வழிந்து ஓடுவதற்கு கூட காவாய்கள் இல்லை. இவங்க வந்து சிங்கப்பூர் போகிறாங்க, சிங்கப்பூர் மாடலுங்கிறாங்க, முன்மாதிரிங்கிறாங்க. சிங்கப்பூர் நானும் பயணிச்சிருக்கேன், உலக நாடுகளே தென்னு நாடுகளை பார்த்துருக்கேன், அங்கெல்லாம் இது போல் இல்லை. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்காது, நீங்கள் சாலையில் எவ்வளோ வேகமானாலும் சிங்கப்பூரில் நீங்கள் பயணிக்க முடியும். இப்போ சாலையை இப்படி போடுறாங்க அவங்க, இந்த இடத்துல சரியாக வாய்க்கால் வச்சுருக்கிறாங்க, அங்கே இந்த தெருவில் குப்பை போடுற பழக்கம் இல்லை, அதனால் அதை போய் அடைக்கிறதோ அதெல்லாம் அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சென்னையில் ஒரு பாதி 45 நிமிஷத்துக்குள்ளே அந்த நாட்டை சுற்றி வர முடியும் சிங்கப்பூர். அந்த நாடு அவ்வளவு சிறப்பாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய வளம், இவ்வளோ பெரிய நிலம், இவ்வளோ பெரிய மனித ஆற்றல், இதெல்லாம் வைத்துக்கொண்டு 50 ஆண்டுகளில் ஒரு மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கூட நம்ம காவாயை ஏற்படுத்தலை. இவங்க வரும்போது நான் வந்து கூவத்தை சுத்தம் பண்ணி படகு விடுவேன்னாங்க, இன்னும் சுத்தம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அற்ப கொசுவை கூட ஒழிக்க முடியல. நம்ம ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம்னு பேசிகிட்டு இருக்கோம், கொசு எங்கேருந்து வருது? குப்பை, குப்பை எதிலிருந்து? மக்காத இந்த
பாலித்தீன் இந்த பிளாஸ்டிக்கு அதாவது குலைமம் நெகிழி இதிலிருந்து வருது. இவங்க எல்லாம் இன்றைக்கி மஞ்சப்பைங்கிறாங்க, சரி அதாவது பை மஞ்சளாக தான் இருக்கணுமா, பச்சை ஊதாவாக இருந்தால் ஆகாதா, துணிப்பை அதான் அதான் கோட்பாடு. அது துணிப்பையை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா முதல்ல அந்த நெகிழி குலைமம் அதான் பிளாஸ்டிக்கு பாலித்தீன் அந்த உற்பத்தியை முதல்ல நிறுத்தணும். அதை தடை செய்யாமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதை பயன்பாட்டிலே வச்சுக்கிட்டு நான் தூய்மை இந்தியா பேசுவது. இப்போ ஆர்கே நகரில் எழில் நகரில் 100 ஏக்கரில் குப்பமே இருக்குது, ஆனால் என்ன இருந்திருக்கணும், 100 ஏக்கரில் நீர்த்தேக்கம் இருந்திருக்கணும். அங்கங்கே அந்த குப்பைமேடு இருக்கிற இடத்துல நீர்த்தேக்கம் இருந்தால் நிலத்தடி நீர் உயரும், மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் வராது, நிலத்தடி நீர் வற்றாது, குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் இருக்க வேண்டியதில்லை. நீங்களே பாருங்கள், காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நம்ம மக்கள் வந்து ஒரு தம்பி குந்தூரில் போய் அதான் மோட்டர் பைக்கில் போய் படம் எடுக்கிறாரு, 3-4 கிலோமீட்டருக்கு போகிறார். போகும்போதெல்லாம் அந்த குடத்தை வைத்து கொண்டு அந்த தண்ணி வர்ற இடத்துல நின்று அப்படி அடுக்கி வச்சுருக்கிறாங்க வரிசையில். அவ்வளவும் பிளாஸ்டிக் குடம், ஒரு குடம் கூட ஒரு வெங்கலமோ ஒரு சில்வரோ ஒரு பித்த அந்த மாதிரி குடங்கள் இல்லையே. அப்போ எப்படி இதை ஒழிக்கிறது, இதை கொசு எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த கழிவு நீர் தேங்குகிற இடத்துல, மழை நீர் தேங்குகிற இடத்துல, அது ஏன் அங்கே தேங்கி நிற்குதுன்னா அங்கே போய் நெகிழித்தால் பாலித்தீன் போய் அடைச்சிக்கிறது, அதில் தேங்கி நிற்குது. அப்போ நம்மால்வார் என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து கொசுவை உணவாக உண்பது தவளையும் அரட்டலையும் தான். அதை நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு போட்டு அதை சுத்தம் பண்ணுறோம் அழுக்கு தண்ணினா அதை கொட்டினவனா இந்த அரட்டலையும் தவளையும் செத்துருது. அப்போ கொசு முட்டையே கொசுவை உணவாக சாப்பிட்ற இது இறந்து போனவனே கொசு சுதந்திரமாக முட்டையிட்டு பல லட்சக்கணக்கான கொசுக்களை உற்பத்தி செய்து பற வந்துடுது. அதனால் டெங்கு காய்ச்சல் வந்து நமக்கு கடைசியாக சங்கு ஊதி சாக வேண்டியதாக இருக்குது. இப்போ இது வந்து ஒன்று இதெல்லாமா பிரச்சனை, இதெல்லாமா பிரச்சனைலாம், இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாம் தான் பிரச்சனை. எல்லாமே ஒரு செய்தி அறிவிப்பாக தான் இருக்குதே ஒழிய அது செயலாக்கம் பெறுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். செயலாக்கம் பெறுதா இவர்களுடைய இதில் ஏதாவது ஆயிருக்கா, இத்தனை ஆண்டுகளாக ஒரு தலைநகரில் பயணிக்க சரியான பாதை இருக்கா? நீங்கள் முதன்மையான சாலைகளை விடுங்க, திரும்புங்க ஒரு சந்துக்கள் அப்படி திரும்புங்க, பாதையாக இருக்கு, சாலையாக இருக்கா சவக்குழியாக இருக்கான்னு பாருங்க. இவர்கள் வந்து இலவச மின்சாரம் தரட்டும் சரி, முதல்ல தடையற்ற மின்சாரத்துக்கு வழியிருக்கா? இத்தனை ஆண்டு கால ஆட்சியில் மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த மின்சாரத்தை தடையின்றி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? அணுவுலையே கட்டி பிடிச்சிட்டு அழணும், அனல் மின்சாரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழணும்னு இருக்கா? 800க்கு யாராவது போய் பயணித்து பாருங்கள், உலர் சாம்பலை கொட்டி ஒரே தூசி, அந்த நிலமே அந்த பகுதியே நாசமாயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து கருத்து கேட்குறோம், மறுபடியும் மேலும் பல அனல் மின் நிலையத்தை கொண்டு வரோம்னு பேசுகிறது என்பது எப்படி? அணு உலையும் அனல் மின்சாரம் இதெல்லாம் வந்து இதன் மூலமாக மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது, அணு உலை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்லையே, மாற்று இல்லையா? இருக்கே, காற்றால இருக்குது, கடல் அலையில் ஜப்பான் துபாயெலாம் கடல் அலையில் தயாரிக்குது, வாகனங்கள் விரைந்து போகிறது, தொடர் வண்டி பேருந்து மகிழ் வந்து இதெல்லாம் விரைந்து போகும்போது இருபக்கம் காற்றாலை காற்றாடியை வச்சுக்கிட்டு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நாங்களே எங்கள் ஆட்சியில் வரவில்லை, இப்படிலாம் தயாரிக்க முடியும்னு கொடுத்துருக்கோமே. அணுவிலே ஆதரித்து பேசிய அப்துல் கலாம் கூட இறுதியில் முடிக்கும்போது எப்படி பார்த்தாலும் சூரிய ஒளி மின்சாரமும் காற்றாலை மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானதுன்னு முடிச்சிருக்காங்க. அப்போ அது சூரிய ஒளி மூலம் மின்சாரம் 365 நாளில் 300 நாட்கள் மேலே மேகமூட்டமில்லாத வெயிலை தருகிற இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாதா? என் பாலைவனங்களில் நீங்கள் சூரிய மின்தகடை போட்டு சூரிய ஒளியில் தயாரிக்க முடியாதா? தகடை கழுவுறதுக்கு தண்ணி தானே, பெரும் குழாய்கள் மூலமாக இங்கிருந்து எடுத்துகிட்டு போங்க தண்ணியை, அங்கே போய் பீச்சி அடிங்க கழுவுங்க. நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியாவாகிடுச்சு, உங்களால் முடியாதா? அதையெல்லாம் செய்யாமல் சும்மா அணுவிலையே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறது, அது ஒன்றும் இல்லை. அணுவிலை வெடித்தா யார் அதுக்கு நிவாரணம் தருவது, யார் அதுக்கு பதில் சொல்வதுன்னா அப்போ இருந்தால் ஐயா மன்மோகன் சிங் பேசுகிறாராம், அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறதுன்னு கேட்குறது. அப்போ எப்படி நமக்கு அணுவிலையே கொடுத்த செர்னோபிலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய நம்மளை விட மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குற ஜப்பானில் புகிஷிமா நமக்கு இப்போ இருக்கிற இதை என்ன நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் அப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எல்லாமே பிரச்சனை. இன்றைக்கி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு எதுக்கு கொலை நடக்குது? சட்டசபை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் கூட நடக்காத கொலை, மேடவாக்கத்துலேயும் திருநெல்வேலியும் கொலை. எனக்கு கொடுக்காமல் சீட்டு இவர் கொடுத்தோன்னே நான் அவரை கொன்னுறேன். காரணம் என்ன? வசூல். ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு எதுக்கு இவ்வளவு போட்டி? 10 கோடி தரேன், 5 கோடி தரேன், 8 கோடி தரேன், இவ்வளவு செலவு பண்ணுறேன். காணொலியில் இருக்கேன், அந்த வர்ட்டே எனக்கு கொடுப்பா சீட்டு, நான் 10 கோடி தரேன் செலவு பண்ணுறேன் அப்படிலாம். அது காரணம் என்ன? வீடு கட்டணுமா அதுக்கு கையெழுத்து அவர் போடணும், மின் இணைப்பு வேணுமா அவர் கையெழுத்து போடணும், குடிநீர் இணைப்பாக அவர் கையெழுத்து போடணும், எரிவாயு இணைப்பாக அவர் கையெழுத்து போடணும், கழிவுநீர் வெளியேறக்காக ட்ரைனேஜ் அமைக்கணுமா அதுக்கு கையெழுத்து போடணும்,
எல்லாத்துக்கும் அவர் கையெழுத்து, கையெழுத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் அவர் கேட்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியாது. இல்லைன்னா அவர் கையெழுத்து வராது, கையெழுத்து வரனா காரியம் நடக்காது. இப்போ வசூல், இது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் மாதிரி வசூல்ராஜா கவுன்சில் இருக்குது. இது என்ன, இது என்னது, இதுதான் தேர்தல். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சி என்பது, நல்லாட்சி என்பது முறையாக தேர்தல் நடத்துவதும் தான், சட்ட விதிகளை மதிப்பதும் தான், அதெல்லாம் தான். நீங்கள் 3 பேர் தான் கட்டுத்தொகை கட்ட உள்ளே வரணுங்கிறீங்க. வேலூரில் என் பிள்ளைகள் 3 பேர் போகிறாங்க, நீங்கள் 30 பேர் அனுப்பி திமுக என் பிள்ளைகளை மண்டையை உடச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டீங்க. நீங்கள் பெரிய ஆற்றல் பெரிய கட்சிங்கிறீங்க, எதுக்கு என் பிள்ளைகளை கடத்துறீங்க, எதுக்கு மிரட்டுறீங்க, 3-4 நாள் தூக்கி வண்டி வச்சு கையெழுத்து வாங்கிட்டு திருப்பி திருப்பி அனுப்புகிறீங்க. மோத வண்டி தானே, நேருக்கு நேரம் பெரிய கட்சி தானே, நீங்கள் ஆட்சி இருக்கி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. 70 ஆண்டை தொட போகிற ஒரு கட்சி ஒரு இடத்துலையும் நாங்கள் வெல்லலைங்கிறீங்க. ஆமாம் வெல்லலை, அப்புறம் என்னை பார்த்து எங்களை பார்த்து பயம், மோத வண்டி தானே நேருக்கு நேரம். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜனநாயகம் கருத்துரிமை எதுக்கு பேசுகிறீங்க, எதுக்கு பேசணும், அதெல்லாம் எதுக்கு பேசணும். இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா? ஆளை கடத்தி மிரட்டி கையெழுத்து வாங்குறதெல்லாம் நல்ல ஆட்சி முறையில் வருதா? அதெல்லாம் வருதா? என்னது திடீர்னு சமூக நீதி கூட்டமைப்பு ஆரம்பிக்குது? சமூக நீதினா முதல்ல என்னென்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு 10 நிமிஷம் விலைக்கு பேச்சு கொடுங்க. சமூக நீதினா என்ன சொல்ல சொல்லு, எது சமூக நீதி? ஆதி தமிழ் குடிக்கிறது போது ஆதி திராவிட நலத்துறை தவிர எதை கொடுத்துருக்கீங்க? இதுதான் சமூக நீதியா? 173 இடத்துல 112 இடம் பெண்கள் கொடுத்தது, அதுதான் ஆகச்சிறந்த சமூக நீதியா சொல்லுங்க? 40 சீட்டு பாராளுமன்றத்தில் 1 சீட்டு இஸ்லாமியர் கொடுத்தீங்களா? 1 சீட்டு நவாஸ் கணிக்கு, அதுவும் கூட்டணிக்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ராம்நாத்துக்கு கொடுத்தீங்க. அதான் அவர் கூட்டணியில் இருந்தனா அவர் கட்சி கொடுத்தீங்க. திமுக நிறுத்தினது எத்தனை இஸ்லாமியரை? எது சமூக நீதி? முதல்ல வன்னியரசு ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் சொல்கிறாரு, பொது வீதியில் எப்படி நடக்கூடாதோ பொதுக்குளத்தில் எப்படி குடிக்கக்கூடாதோ அப்படி பொது சகோதரிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு. இவங்கெல்லாம் சமூக நீதியை காப்பாற்றுறாங்களா? எத்தனை பொது தொகுதியில் ஆதித்தமிழரை நீட்டிருக்கீங்க? அரசியல் சாசன அமைப்பு கொடுத்ததை விடுங்க, அதை விடுங்க, நீங்கள் எத்தனை இடத்துல அங்கீகரிச்சிருக்கீங்க, நிறுத்திருக்கீங்க? முத குடிவாரி கணக்கெடுக்க இந்த கட்சிகள் தயாராக இருக்கா? திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சாதி வாரி வகுப்பு வாரி கணக்கெடுக்க தயாராக இருக்கா? அந்த நேர்மை இருக்கா? சாதி தலைவன் நான் வந்து உட்காந்து, சாதி தலைவர் வந்து உட்காந்து, நான் ஒரு கணக்கை சொல்லுவேன், வாய் கணக்கா, நான் 2 கோடி இருக்கேன், என் வாக்கு பெறுவதற்கு இந்த உனக்கு 4 விழுக்காடு. நீங்கள் யார் முதல்ல? ஹூ ஆர் யூ? நீங்கள் யார் எனக்கு இடஒதுக்கி கொடுக்க? நீங்கள் யார்? நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலி நாங்கள் போட்ட பிச்சை நீங்கள் யார் எனக்கு கொடுக்க? இஸ்லாமியனுக்கு ஒரு 3, இவர் யார்? இவருக்கு ஒரு 2. என்னது? ஒரு அறிவார் இந்த சமூகம் சிந்திக்கணும். 5 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் சாப்பாடு அதுக்கு அனுப்புகிறீங்க? 50 பேர் இருக்கிற இடத்துக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புவது எப்படி தர்மமாகும், எப்படி நியாயமாகும்? முதல்ல என்ன, வீடு வீடுக்கு வாக்கு கேட்கும்போது மட்டும் எத்தனை வாக்கு இருக்குது உங்கள் வீட்டில்? அந்த வாக்காளர் அடையாளத்தை காட்டுங்க, அதெல்லாம் சரிபார்க்க தெரியுதுல்ல? வீடு வீடுக்கு வாக்காளர் வாக்கை எண்ணி அதுக்கு காசு கொடுக்க தெரியுதுல்ல? 5 வாக்கா இந்தாங்க 5000, அது கொடுக்க தெரியுதுல்ல? அது மாதிரி எடுங்க, அது மாதிரி எடுத்து குடிவாரி கணக்கு எடுத்து தலைவாரி கணக்கு எடுத்து அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொடுங்க, அதான சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு சும்மா சமூக நீதி காக்குறேன், சமூக நீதி என்ன சமூக நீதி? இது பிடிச்சிட்டு தொங்குறது சனாதனம்ங்கிறது. ஸோ ஒன்று கேட்போம், சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டு தனியார்மயப்படுத்திட்டு என்ன சமூக நீதி இங்கே காப்பாற்ற போகிறீங்க? அரசு துறைன்னு என்ன இருக்குது? என்ன இருக்குது? இருந்த மருத்துவக்கல்வியும் நீட் வந்து முடிஞ்சு, அரசு பொது நிறுவனம்னு ஒன்று இருக்கா? இவன் பழங்குடி ட்ரைப்ஸு, இவன் ஒடுக்கப்பட்டவன் ஆதி தமிழன், இவன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்னு எனக்கு சலுகை ஏதாவது இருக்கா? எவ்வளவு மதிப்பெண், எவ்வளவு பணம், இதான் இன்றைக்கி தனியார் மயத்தில். எந்த இடத்துல எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் மதிப்பெண் எவ்வளவு? 100க்கு 100, 100க்கு 99 எடுக்கணும். இது எப்படிப்பட்ட அமைப்பு? படிக்க இயலாதவனை படிக்க வைக்கிறதுக்கு தான் கல்வி நிறுவனம் ஒழிய, நல்லா படிக்கிறவனை படிக்க வைக்கிறதுக்கு அல்ல. 100க்கு 100 வாங்கினவன் என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துப்பேன், 100க்கு 100 வாங்கினதான் என் கல்லூரியில் சீட்டு கொடுப்பேங்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? நான் ஒரு மருத்துவர் டாக்டர், எவனுக்கு நோய் இல்லையோ அவன் உள்ளவா நான் வைத்தியம் பார்க்குறேன்னு சொன்னால் என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன வேணும் நினைப்பீங்க? பைத்தியக்கார பையன் நினைக்க மாட்டீங்க. நோயாளியின் நோயை குணப்படுத்துவதற்கு பேர் தான் மருத்துவம், நோயே இல்லாதவனுக்கு பார்க்குறதுக்கு அல்ல, அதல்ல மருத்துவம். அப்போ படிக்க முடியாதவனை படிக்க வைக்கிறது தான் கல்வி அமைப்பு, கல்வி நிறுவனங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? 100க்கு 100, 100க்கு 90, 100க்கு 95 வாங்கினவனுக்கு இடம். இது இந்த இந்த அமைப்புகளை இருந்துக்கிட்டு நல்லாட்சி கொடுக்குறேன், இது எல்லாமே வெற்று அறிவிப்புகள். இந்த 1 ஆண்டு ஆயிடுச்சு, திமுக சொன்ன ஒன்று நிறைவேற்றிருக்குதா?
நாங்கள் 70 விழுக்காடு எல்லாம் நிறைவேற்றிட்டோம் ஓராண்டுலேன்னு ஒன்று பத்துதான் பட்டியல் போட்டு சொல்லுங்கள், பட்டியல் போட்டு சொல்லுங்கள், இதை இதை நிறைவேற்றிருக்கேன். நீங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் மனுக்கில் வாங்கினீங்க, பெட்டியில் போட்டு பூட்டினீங்க சாவியை, அதில் ஒருத்தவங்க கூட டாஸ்மார்க் முடுன்னு எழுதி கொடுக்கல, ஒரு பெண்கள் கூட சொல்லுங்கள், ஒருத்தர் கூட அந்த கோரிக்கையை வைக்கலையா? கொடுமை ஏதோ அது எல்லாம் சொல்கிறது. வெறும் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இவர்களுக்கு கிடையாது, வெறும் செய்தி அரசியல். உங்களை போல் ஊடகங்களை வச்சு இது பண்ணிக்கிட்டு அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எங்களுக்காக பேசுங்கன்னா அது வந்து ஆமாம் நல்லா செய்யுது, இங்கே சைக்கிளில் போகிறாரு, பேருந்தில் ஏறிட்டார், பேருந்தில் ஏறுறதுக்கு முன்னாடி சரி, பேருந்தில் நான் திடீர்னு ஏறேன், அங்கே எப்படி கேமரா இருக்குது? காவல் நிலையத்துக்கு திடீர்னு போகிறேன் பார்க்க போகிறேன், அங்கே எப்படி ஒளிப்பதிவு கருவி இருக்குது? அங்கே எப்படி நிருபர் இருக்கிறாரு? திடீர்னு போகும்போது அவர் எப்படி வந்துடுறாரு? இவருக்கு முன்னாடி திடீர்னு போயிடுறாரு? இதுதான் நாடகம்ங்கிறான், இதுதான் நாடகம்ங்கிறான். எத்தனை காலத்துக்கு இந்த மக்களை எப்படி ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்க? எத்தனை காலத்துக்கு சொல்லுங்கள் நீங்கள்? இது ஒரு கொடுமை இதெல்லாம். ஆ அனைத்து கட்சி நம்ம தான் கட்சியே இல்லையே, கட்சியே இல்லையே, கட்சி இல்லாத கட்சியிலேருந்து விலகி வந்தால் அதுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, உங்கள் கட்சியில் அது எங்கள் கட்சி பலம் பெறும் வலுப்பெறும்ன்றீங்க. அவருக்கே தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தா உள்ளே போடுவோம், நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பல இதில் விவாதிச்சிருக்கோம். ஆனால் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி அப்படின்னா இப்போ கட்சி இல்லை, மற்றதெல்லாம் கட்சி இல்லை, சாப்பிட்டா பிரியாணி தான், இல்லைன்னா கூழு கஞ்சிலாம் கிடையாது. அது மாதிரி எங்களை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தில். உங்கள் கட்சி சின்னத்தில் உதயசூரியன் கட்சி சின்னத்தில் நின்ன கட்சிகள் எப்படி தனி கட்சி ஆகும்? அது எப்படி சட்டமன்ற உறுப்பி? அது உங்கள் கட்சி தானே, அதெல்லாம் த கட்சி, நாங்கள் கட்சி கிடையாது. நீங்கள் கூட்டு வச்சுருக்கீங்கல்ல சட்டமன்ற உறுப்பினர் கட்சி, தனியாக நின்று நான் 31 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன், ஒரு 5 லட்சம் வாக்கு வாங்கி காட்ட சொல்ல அப்புறம் நான் அந்த கட்சியை அங்கீகரிக்கிறேன். நீங்கள் யார் என்னை அங்கீகரிக்கிறதுக்கு? நீங்கள் யார் முதல்ல? நீங்கள் ஒரு புது விதியை வகுத்துக்கிறீங்க, எங்களையெல்லாம் நிராகரித்து வெளியில் நிற்க வச்சுருவீங்க, நான் வரக்கூடாது, கமலாசு வரக்கூடாது, தினகரன் வரக்கூடாது, விஜயகாந்த் வரக்கூடாது, ஏதோ ஒன்று நடக்குது. இன்னும் பாருங்கள், நீங்கள் இவங்க மனச்சான்ற தொட்டு சொல்லுங்கள், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இவர்களுக்கு இந்த மழை நீர் ஒரு தடவை வெள்ளை வருதுங்க. ஒரு பூனை பாலை காய்ச்சி வெள்ளையாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்டுச்சு, ஒரு வேளை சூடாக இருந்து சுட்டுருச்சுன்னா வாழ்நாளில் வெள்ளையாக இருந்தாலும் எதா பார்த்தாலும் கிட்ட வராது ஒரு பூனை, அது பட்டறிவு. ஆனால் ஒரு தடவை வெள்ளை வந்துடுச்சு, நம்ம மக்கள் தத்தளிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, வீடை இழக்கிறாங்க, பல உயிரை இழக்கிறாங்க, வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க போது அடுத்த தடவை இந்த ஒரு முன்னெச்சரிக்கை வேணும், அடுத்த தடவை இது நடக்கவே கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு, அதுக்கு ஒரு மாற்று, அதுக்கான தீர்வு, அதான அரசு. 50 ஆண்டுகளாக இதே இது ஒவ்வொரு ஆண்டு, இந்த ஆண்டு தத்தளித்தோம் அடுத்த ஆண்டு பாருங்க, கண்டுகொள்ளவே இல்லையே அரசு, அதுவாக வழிந்து ஓடிடுச்சு. இவர் முடியட்டும் விடியட்டும்னாரு, ஒரு ஒரு கேலிச்சித்திரம் ஒருத்தன் போட்டிருக்கான் கருத்து படம், ஒரு வயசான பெரியவர் தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கார், முடியட்டும் விடியட்டும்னு, முதல்ல தண்ணி வடியட்டும்னு போட்டுற மாதிரி ஒன்று போட்டிருந்தார், அந்த கதை தான் இது. அது இன்னும் இந்த மாநகராட்சி தேர்தல் நடக்கட்டும், அவங்க எல்லா இடமே வென்று வரட்டும், என்ன நடந்துற போது? இப்போ சாலை போடுறாங்க, இப்போ உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வெளியில் வரும்போது அந்த இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, ஏப்பா அங்கே சாலை போட்டுக்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு அப்படியாடா சரிண்ணாங்கடா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு என்னை திரும்பும்போது அவர் சொல்கிறார் போட்டாச்சு வாங்கினேன்றான், என்னடா இப்போ தானே வந்தாங்கண்ணே, ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே தாரை ஊற்றி அப்படியே சரசதுன்னு பூசி விட்டு, முதல்ல வீடு கட்டும்போது சாலை இங்கே இருக்கும், ரோடு இங்கே இருக்கும், படிக்கட்டு இங்கே இருக்கும், 10 வருஷம் கழித்து படிக்கட்டு இங்கே இருக்கும், ரோடு இங்கே இருக்கும், அதுக்கு என்ன அர்த்தம்? அதை எடுத்து பேத்துட்டு புதிய கற்களை கொட்டு அதை நசுக்கி அது மேலே தாரை ஊற்றி அப்படிலாம் கிடையாது, அது மேலே 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 அப்படியே அப்படியே பூசி பிசிட்டு போகிறது. இது ஒரு அமைப்புன்னா கேளுங்க, ஒன்னு கேளுங்க, இப்போ வித்தியாசமா இருப்பாங்க அப்படிங்கிறது.
இல்லை இல்லை, நீங்கள் உறுதி கொடுத்த திருப்பூரில் திருப்பத்தூரில் எங்கள் ஊர் சிவகங்கை திருப்பத்தூரில் என் தம்பி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஊராட்சி மன்ற தலைவராக வர்றார். வந்தவொடனே அவர் வெளிப்பட அது இருக்குது, நான் கூட உங்களுக்கு பகிரியில் அனுப்புகிறேன். அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கள் இந்த கணக்குன்னு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு உறுப்பினர் என் உறுப்பினர் செய்கிற மாதிரி நாங்கள் வந்தால் ஒவ்வொரு உறுப்பினரும் செய்வோன்றோம். இப்போ உலகத்திலே ஊழலஞ்சம் குறைவாக இருக்கிற நாடு டென்மார்க் தான். அந்த டென்மார்க்கு காரணம் என்ன, வெளிப்படையான நிர்வாகம். இந்த சாலையை போடுவதற்கு நான் 10 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு முதல்ல சொல்லிடுது. அந்த 10 கோடியில் இவ்வளவு பேர் அங்கே வேலை செய்கிறாங்க சாலையை போடுவதற்கு, அதை சரி பண்ணுறதுக்குன்னா அவர்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம்னு போடுது. அப்போ தினமும் அது வரும்போது மக்கள் கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து மக்களுக்கே நிர்வாகம் தெரிகிறதுனால அங்கே ஊழல் கரப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதை தான் நம்ம சொல்கிறோம், வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது இவங்க வந்து காசு கொடுத்து பிறப்போ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாமே சந்தைப்படு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மனித உயிரும் ஒரு பொருள் பண்டம் தான். நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்துட்டீங்கன்னா மூளைக்காய்ச்சலுங்கிற வார்த்தையை நீங்கள் எப்போ கேள்விப்பட்டீங்க? பிரெயின் டெட்டுங்கிறத, மூளை செத்துருச்சு ஆனால் உங்களுக்கு கிட்னி இயங்கும் இதெல்லாம் இயங்கும், அதெல்லாம் வியாபார பொருளாயிருது. அப்போ ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏ யாரா பெரிய பணக்காரன் அந்த பட்டியலை அடரா 2 கிட்னி மாட்டிருக்கு வான்பான் அப்போ சேர்த்து விட்டுவான். இதுதான் இதை இதுதான் நடக்குது. இப்போ அந்த இதில் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் அறிவை வளர்க்குற கல்வியும் வியாபாரம், உயிரை காக்கிற மருத்துவம் வியாபாரம், நடக்கிற பாதை வியாபாரம். வெள்ளக்காரன் கூட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா நம்ம கப்பம் கட்டலையே, நம்ம வாங்கலையே, நீங்கள் 50 ரூபா 50 கேட்டால் பயணிக்க ஒரு பாதையே போட்டுத்தராத நாடு அது நல்ல பாதையில் பயணிக்கும்னு எப்படி நம்ம நம்புறது? எல்லாமே காசாயிட்ட நாட்டில் நான் ஒரு மருத்துவராக வெளியில் வர்றதுக்கு 3 கோடி செலவு பண்ணுறேன், நான் என்ன சேவை செய்வேன்? ஒரு கேள்வி எழுதலை யதார்த்தத்தை, நான் என்ன சேவை செய்வேன்? அப்படி தான் இருக்குது. ஒரு ஆய்வாளருக்கு 40 லட்சம், ஒரு ஓட்டுநர் நடத்துனதுக்கு 20 லட்சம்னா எங்கே வேணும்? சத்துணவு ஆயாவுக்கு 3 லட்சம்ங்க, சத்துணவு ஆயாவுக்கு 3 லட்சம், 50 பேருக்கு சோறாக்கி போடுற அம்மாவுக்கு 3 லட்சம் நீங்கள் வாங்கிட்டு போட்டிங்கன்னா என்ன முட்டை வரும், என்ன பருப்பு வரும், என்ன அரிசி வரும், என்ன நெய் வரும்? இது கேட்டிங்கன்னா என்ன இவருக்கு இவர் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்குதாரு, இதில் நடக்கிறத பேசுங்க அப்படின்னா இது நடக்கணும்ல, நடக்கணும்ல. ஓமந்தூர் ராமேஸ்வர ரெட்டி ராமசாமி ரெட்டியார்னு நம்ம தாத்தன் கோவை சென்னையிலேருந்து கோவைக்கு போகிறாரு, சேலத்துக்கிட்ட போகும்போது மகனை கூட்டிகிட்டு போகிறாரு. மகனுக்கு போகும்போது அவனுக்கு வந்து 18 வயசான முழு டிக்கெட் எடுக்கணுங்கிறது அப்போ இருக்கிற கொள்கை, அப்போ இருக்கிற திட்டம். போயிட்டே இருக்கும்போது 12 மணி ஆயிடுச்சு, மகனுக்கு 18 வயசு நேரம் ஆயிடுச்சுன்னு இப்படியே எந்திரிச்சு போயிட்டு டிடிஆர் கூப்பிட்டிங்க, வாப்பா முழு டிக்கெட் கொடுப்பா என் மயனுக்குங்கிறாரு. ஐயா எதுக்குங்க என்ன, இல்லை இந்த 3 நொடியிலிருந்து அவனுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருதுப்பா, அந்தாலும் என்ன தெரியும் அந்த டிடிஆர் லூஸாக இருப்பாடாவே அப்படின்னு. இன்றைக்கி என்ன நடக்கும், ஒரு கம்பார்ட்மெண்ட்டு அதுவும் 1 மணி நேரம் நின்று ஏற்றணும், மொத்த குடும்பத்துக்கும் காசு கட்டாக கொண்டு வருவான், இப்படி தள்ளி விட்டுருவான். வாழ்ந்துருக்கான்ல என் தாத்தன், கக்கனோட மகன் அவன் அவருடைய தகுதியில் தான் காவல்துறை அதிகாரி ஆகிறாரு. அப்பாட்ட போய் பெருமையாக சொல்கிறாரு, அப்பா நான் போலீஸ் ஆகிட்டப்பான்னு. இவர் போலீஸ் மந்திரி வேணா பரிசீலன் பண்ணியிருப்பான், என் செல்வாக்கில் தான் உனக்கு கிடச்சிச்சின்னு ஒரு பேச்சு வந்துருப்பான். இப்படிலாம் நம்ம தாத்தங்க லூஸாக வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் காமராஜர் ஒரே ஒரு ரேஷன் அரிசி சாப்பிட்டு ஒரே ஒரு முட்டை, அதான் நான்வெஜ், அது வார ஒன்று தான். அது இவர் வந்து விருந்தாளியை வந்து சாப்பிட்டாருன்னா அடுத்த வாரம் அதுவும் இல்லை. இவங்கெல்லாம் பைத்தியக்காரனா தெரியுதா இல்லையா? இப்படி இப்படி நம்ம பாட்டங்க பைத்தியக்காரங்களாம் வாழ்ந்துருக்காங்க இல்லைன்னு இவங்களோட ஒப்பிடும்போது. ஒரு கவுன்சிலர் 500 கோடி வச்சுருக்கிறாருங்க, 600 கோடி வச்சுருக்காருங்க. இன்றைக்கி கணக்கு என்ன, இந்த வந்த 8 மாதத்தில் 10,000 கோடி திமுக சம்பாரிச்சிருக்குங்கிறான், எல்லா நாடுகளையும் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தகவல் வேணால் நான் சேகரித்த அப்புறம் உங்களுக்கு வேணால் அனுப்புகிறேன். இதே எங்கே போய் நிற்கிறது, என்ன என்ன கணக்கு இதெல்லாம்? அவர் சொல்ல வேண்டியதானேங்க, அவர் சொல்ல வேண்டியதானே. இது திராவிட ஆட்சி இல்லை, இது இல்லை, இது திமுக ஆட்சியின் இல்லை, இது என்னுடைய ஆட்சியில் ஒரு இனத்தின் ஆட்சி. அது எந்த இனம்னு கேட்டு சொல்லுங்கள், அது எந்த இனம்? இனத்தின் ஆட்சி சரி, அது எந்த இனத்தின் ஆட்சி? அது கேட்டு சொல்லணும்ல, அவர் சொல்லணும்ல, விளக்கம் சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் அம்பேத்கர் சுடர் விருது எங்கள் அண்ணன் கொடுக்குறாரு, அம்பேத்கரை பற்றி 5 நிமிஷம் பேசலை. காமராஜர் சுடர் விருது ஒருத்தர் கொடுக்குறாரு, காமராஜரை பற்றி பேசலை. பையா பெரியார் விருது ஒருத்தர் கொடுக்குறாரு, பெரியாரை பற்றியே பேசலை. ஒரு சுடரும் எரியலையே ஐயா, இது எதை கொடுமை இருக்குது. அதில் சமூக நீதியை நீங்கள் பேசுங்க, சமூக நீதினா முதல்ல என்னன்னு எங்கள் கிட்ட பேசுங்க. திமுக இப்போ ஒரு ஒவ்வொரு நீங்கள் சொன்னால் இப்போ இப்படி இது பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது. அதிமுக இருக்கும்போது எங்களை கடத்தலை, மிரட்டலை, நாங்கள் போட்டிட்டோம்.
வெல்லலை தோத்தம் அது வேற. ஒரு மாமன்ற உறுப்பினர் நான் கன்னியாகுமரியில் வென்றோம், அதையும் சரி திமுக கூட்டிகிட்டு போயிட்டு சரி வா சரி போட்டு விட்டோம். நாங்கள் நூற்றுக்கணக்கான ஊராட்சி மன்ற தலைவர்கள் வென்றோம், அது வேறு. ஆனால் ஆள் கடத்தி மிரட்டி, இப்போ நான் நிற்கிறேன்னா மகன் நிற்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா மிரட்டுறது, நாங்கள் எங்கள் அம்மாவை நிறுத்திருக்கோம்னா எங்களை மிரட்டுறது பிள்ளைகளை, அப்பாவை நிறுத்தினா அம்மா பிள்ளைகளை மிரட்டுறது. இது மாதிரியும்னா ஆளை தூக்கி கொண்டு வச்சு நாட்கணக்காக உள்ளே வச்சு மிரட்டி 30 பேர் 40 பேர் சூழ்ந்துக்கிட்டு நீ கையெழுத்து போடலாம் அவனை கொண்டு போகிறோம் வச்சுப்போம்ன்றது, இது இது ஒரு தான். இன்னொன்று பேரம் பேசுகிறது, பாருங்க கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்க, நாங்கள் வந்தாலும் ஒன்று நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்பாது உண்மை. மறுபடியும் என்னென்னா பேரம் பேசுகிறது, 13 லட்சம் தரேன் விலைக்கு இருங்க திரும்ப பெறுங்க, 10 லட்சம் தரேன் திரும்ப பெறுங்க. இது உங்களுக்கு தெரியுமா, காரைக்குடி எங்கள் ஊரில் ஒரு தம்பி சேவற்றி பேர் என்ன ரஃபிக்னு ஒரு தம்பி, அவங்க அம்மா வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்லைடா நீ 1 பைசாவுக்கு ஒன்று உருப்பட மாட்டேடா இப்படியே அம்மா பேசிட்டு இருந்திருக்கு. திடீர்னு அவன் நின்ட்டான், ரெண்டு எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டு வந்துருச்சு. அது அவர் வந்து எப்போ நீ விலைக்கப்பா 10 லட்சரூபா தரணுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. மைனே பெருமையாக இருக்கடா அவரை ரேட்டா 10 லட்சரூபா 1 பைசாவுக்கு உதவாத மைனே நினச்சிருந்துச்சு, அது 10 லட்சரூபா வந்துருச்சு, ரேட் ஏறிடுச்சு. இப்போ எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கு தான் திமுகவில் மார்க்கெட் அதிகம். நான் கூட சொன்னேன் இப்போ போய் சேர்ந்துக்கிறீங்கடா, அங்கே போய் சேர்ந்து சம்பாரித்து எனக்கு கப்பம் கட்டிக்கிறீங்கடான்னு கூட தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 76 லட்சம் தேவைப்படுது எனக்கு இந்த பதவிகளுக்கு கட்டுத்தொகை கட்ட, இல்லை போட ஆள் இல்லாமல் இல்லை கட்டுத்தொகை கட்ட காசு இல்லை, அதான் சத்தியமான உண்மை. சரி இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு போடுறோம் நாங்கள், அது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த வசூலே பெரிய வசூல், இப்போ நான் வந்து விலைக்கிட்டு வசூல் சின்னதுன்னு வச்சுக்கிறேங்க, பல கோடியை வசூலிச்சிருக்கலாம். அது பேரம் பேசுவது, மிரட்டுவது, உயிர் பயங்காட்டுவது, அச்சுறுத்து, முன்மொழிகிறவர்கள் அதான் அந்த கட்டுத்தொகைப்படும் போது முன்மொழிகிறாங்கள அவங்கள கடத்திட்டு போய் மிரட்டுறது. ஏன்னா அவர் மறுபடியும் அதை கையெழுத்திட்டால் தான் எங்களுக்கு அந்த வேப்பமணி செல்லுது. அதனால் இப்போ இது இது வந்து ஒரு ஜனநாயகமே கிடையாது, ஒரு கொடும்போக்கு, இது ஒரு கொடும்போக்கு. இதை ஊடகவியலாளர் நீங்கள் தான் நேர்மையாக நின்று கண்டிக்கணும். இப்போ நான் மட்டும் கத்தி என்ன போகுது, அது ஒன்றும் இல்லையே. என்னை வந்து என் பிள்ளையை அடித்து மண்டை அடிச்சிட்டாங்க, காவல்துறையில் போய் கம்பளை மனு கொடுக்கலான்னாங்க, அதுக்கு எடுத்தா தானே, எடுத்தா தானே. தேர்தல் ஆணையத்தை முறையிட்டோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டோம், என்ன அது நீங்கள் அப்படி பேசுகிறது தப்பு தங்கச்சி. தங்கச்சி அதாவது விஜய் என்னுடைய தம்பி, கோட்பாட்டு அளவில் நான் வேறு அவர் வேறு, நான் 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய தலைவன் பிரபாகரன், அதை அவர் பேசுவாரா? என் தாய்மொழி தமிழ்னு பேசுவேன், எனக்கு தமிழ் ஆட்சி மொழின்னு பேசுவேன், என்னுடைய தத்துவமே வேறு. நீங்கள் அதை வந்து நாங்கள் மொழி இனம் சார்ந்து நிலம் வளம் சார்ந்து இது இந்த நிலத்தை இது ஒரு தாய் நிலம் தான் இருக்குது, நாங்கள் இமை வரை பரவி இருந்திருக்கலாம், தெற்காசி மூலம் பரவி வாழ்ந்துருக்கலாம், இன்றைக்கி இருக்கிறது இந்த காலத்தில் ஒன்று இடம் தான், இதை காப்பாற்றணும்னு துடிக்கிறேன். நீங்கள் மலை மணலை நொறுக்கி விற்கிறதை நீங்கள் எதிர்ப்பீங்களா? நீங்கள் ஆத்து மணலை அள்ளி விற்றதை கண்டிச்சிருக்கீங்களா? நீரை உறிஞ்சி விற்கிறது கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ அவருடைய கோட்பாடை என்னன்னு தெரியாமல் என்னை வந்தது போட்டி போட்டின்னு பேசிட்டு கூடாது. நீங்கள் ஏன் அவரை அவரை எடுத்துக்கிட்டு வரீங்க? நான் பாரதிய ஜனதா இந்தியாவை ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சிகள் இங்கே ஆண்ட கட்சி ஆளுகிற கட்சிகளை எடுத்து சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவர் அவர் தொலைதூரத்தில் நடிச்சிருக்கேன், என் தம்பியை பிடிச்சி உனக்கு அவருக்கும் போட்டியா? போட்டி என்ன போட்டி? கட்சியில் பிரபாகரன் என் தலைவன் அவர் சொன்னார்னா நானும் சொல்கிறேன் அவரும் சொல்கிறேன், சரி ரெண்டு பேரும் ஏதோ சொல்கிறாங்க, யார் சிறப்பாக சொல்கிறாங்கன்னு ஒரு போட்டி வரும். நான் ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன், நான் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்னு கூட சொல்ல முடியாது, நான் அதிலேயே ஒருத்தேன். நீங்கள் அதில் போயிட்டு அதை ஒப்பிட்டு பேசிட்டுக்கூடாது. எல்லாருக்கும் கடவுள் சீட்டு இருக்கல, எனக்கு ஏன் இல்லை சொல்லுங்கள் தங்கச்சி, எனக்கு ஏன் இல்லை? நாங்கள் ரெண்டு பேரும் அமெரிக்கா போகிறோம், இவரை உள்ள விட்டு என்னை நீ வீட்டுக்கு போன்ட்டான், புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏன் கடவுள் சீட்டை தர மாட்டேங்குது அரசு? அது அவருடைய அவர் வச்சு என்ன கோட்பாடை வைக்கிறாரு, என்ன தத்துவத்தை வைக்கிறாரு, அது என்ன கருத்தியலை முன் வைக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நான் அண்ணன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து வேளாண்மை சார்ந்த நாடு, நம்ம வேளாண்மை முதன்மைத்துவம் கொடுக்குற நாடு, 130 கோடி மக்கள் கொண்ட தொகை கொண்ட நாடு. இங்கே மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து உணவு இல்லாத, உணவு இல்லாத ஒன்றும் இல்லை, அடிப்படையாக தான் வேளாண்மையிலிருந்து தான் எல்லாமே வருது, கால் செருப்பு சட்டை பேண்ட்டு இது எல்லாமே வருது, அதான் பொருளாதாரம். இப்போ அதை வளர்த்தெடுக்காமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ பாலின் சந்தை மதிப்பு மட்டும் தமிழ்நாட்டில் 3 லட்சம் கோடி இருக்குது, ஆனால் நீங்கள் 25,500 கோடி சாராய பொருளாதாரத்தை சார்ந்து எங்களை கொள்றீங்க. நீ ஏன் நீ மாடு வளர்க்க மாட்டேற? உங்களுக்கு சென்னைக்கு எங்கேருந்து பால் வருது தங்கச்சி சொல்லுங்கள்? ஆந்திராவிலேருந்து வருது. கறி எங்கேருந்து வருது தங்கச்சி? ஆந்திராவிலேருந்து. ஏன் நீ ஆடு மாடு வளர்க்கலை? அது அவமானம். கிருஷ்ணவர் மகாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நீ மேய்க்கிறது என்ன பிரச்சனை? கறி திங்கும்போது, பால் குடிக்கும்போது, நெய் சாப்பிடும்போது இனிக்குது, கொஞ்சம் நல்லி எறும்பா போடுங்கன்னு வாங்கி கடிக்கும்போது சுவையாக இருக்குது, ஆனால் மாடு ஆடு வளர்க்குறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இயற்கை வேளாண்மைக்கு வரணுன்றீங்க, எல்லாருமே சொல்கிறீங்க, ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க,
இயற்கை வேளாண்மையை நாங்கள் ஊக்கப்படுத்தணும். ஏ ஆடு மாட்டு சாணி புழுக்க எல்லாமே இன்னும் இயற்கை வர இருக்குது, மக்கிய மரதலைகளை இல்லாமல் என்ன செய்வோம், இயற்கை வர இருக்குது. எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் பாருங்கள். நான் படித்து முடித்து விட்டு வரும்போது நாட்டுக்கோழி வளர்ப்பதையும் அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறத நீங்கள் கேள்வி பண்ண, நீங்கள் படிக்கும்போதே பிள்ளைகளுக்கு ஒரு நாட்டுக்கோழி கொடுத்து வளர்க்க சொல்லுங்கிறீங்களா, அது ரொம்ப முற்போக்காக இருக்கா, ரொம்ப சிறப்பாக இருக்கா? அப்போ இது ஒவ்வொருத்தர கட்டுத்தொகை வந்து 76 லட்சம் இல்லதானே, இல்லையான்னு கேட்டா அது கூட இல்லைண்ணா, அது அறவே இல்லை. இதுவே வந்து ரொம்ப கெஞ்சி இன உணர்வு உள்ளவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கட்டி விடுங்க, கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, எங்களுக்கு உதவ வரவன் யாரு, அந்த மளிகை கடை வச்சுருக்கிறவன், அந்த அங்கிட்டு பார்த்தா இது கட்டடத்து பொறியாளராக இருப்பேன், இந்த மாதிரி உணர்வு உள்ளவங்க கொஞ்சம் கட்டி விடுறாங்க. நான் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், நான் விடுங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு விட்டோம், அவ்வளோதான். அது தம்பி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அரசியல் அரசியலில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வென்றது, ஒரு நடிகர் வென்றது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது. அது எப்படின்னா, மிகப்பெரிய தலைவர்கள் இந்த நாட்டில் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள், தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பெரியார், மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரி ஆளுமை மிக்க தலைவர்களெல்லாம், ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள்லாம் கிட்ட கிட்ட மரணிச்சிட்டாங்க. அந்த இடமெல்லாம் காலியாகிட்ட பிறகு ஐயா கருணாநிதி மட்டும்தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அவருக்கு எதிராக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் தேவைப்படுது, ஒரு வலிமையான ஆற்றல் தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பாக அவர் கணக்கு கேட்க இவரை கட்சி விட்டு நீக்க அவர் போய் வந்துடுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல அவர் ஒரு நடி வந்துடுறார், அவரே தயங்குறார் இது சரியாக வருமானன்னு. வீட்டு வாசலில் பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கும்போது ஒரு நம்பிக்கை தருது, சரி நின்று பார்ப்போம் நின்றுறாரு வென்றார், அப்படி தான் வருது. நீங்களே பார்க்குறீங்க, இப்போ வந்த ஐயா விஜயகாந்த் வந்து புகழ்பெற்ற மிகப்பெரிய நடிகர், 8 பாராளுமன்றத்தில் 10 விழுக்காடு வாக்கு தொட்டாங்க, ஆனால் ஒரே தேர்தலில் 117 இடத்தை வென்று ஆட்சி அமைக்கிற அந்த வரலாற்று பெரும் புரட்சி வந்து இங்கே நிகழ சாத்தியமே இல்லை. அது உங்களுக்கே தெரியும், ஒரு நடிகர் வந்தால் அப்படி செய்கிறதுக்கு, அது எம்ஜிஆருக்கு இருந்தது, என்ஜிஆருக்கு இருந்தது, அது இப்போ இருக்கிற சூழலில் உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி இருந்த ஊடக இது போக்குவரத்து வசதி இல்லை, அன்னைக்கு கட்ட வண்டியில் போய் நம்ம முன்னோர்கள் வந்து அரிக்கன் வழக்கில் பேசி பரப்புரை செய்தாங்க. இன்றைக்கி கையில் இருக்குது உலக ஊடகம், உலகம் புறா இருக்கிற அரசியல் அறிவியல் எல்லாம் கையில் வச்சு பார்க்குறான், அவனுக்கு எல்லாமே தெரியுது. அதனால் நீங்கள் இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் திரைப்படம் இருக்குது, அருகில் இருக்கிற கேரளாவில் ஆகச்சிறந்த திரைப்படம் இருக்குது, ஆனால் அங்கே எந்த நடிகரும் வந்து அரசியலுக்கு வரணும்னு இல்லை. இதை விட புகழ்பெற்ற நடிகர் ஐயா சிரஞ்சீவி எல்லாம் வந்து, தம்பி பவன் கல்யாணம் நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன், அவரெல்லாம் வந்து அங்கே நிற்க முடியல, நிற்க முடியல. என்டிஆர் வந்ததும் ஐயா எம்ஜிஆர் வந்ததும் அது ஒரு விபத்து, அதையே விதியாக கருதிட முடியாது, விபத்து வேறு விதி வேறு, இதான் சிஸ்டம், இதுக்குள்ளே தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனால் இப்போ நம்ம வந்து அண்ணன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 வயசே வச்சுக்கிறோம், 5 வயசுலேருந்து நடிக்கிறார், அப்போ 60 வருஷமாக நடிக்கிறார், 60 வருஷமாக நடித்து உலக புகழ்பெற்ற உலக திரைக்கலைஞனையே இந்த மக்கள் அங்கீகரித்து நீங்கள் நாட்டாளுங்கன்னு கொடுக்கல. அதே மாதிரி ஐயா ரஜினிகாந்துக்கு வந்து இது தெரிஞ்சிருது, இது தெரிஞ்சிருது, இங்கே வந்தால் இழுத்து விட்டு தேர தெருவில் விட்டுட்டு ஓடிடுவான், இழுத்து கொண்டாந்து தெருவில் விட்டு போயிட்டான்னு அடுத்த கோயிலில் நிறுத்துறது யார், அதுதான் பிரச்சனை. அது அவருக்கு தெரிஞ்சதுனால இது நியூசன்ஸ்ன்ட்டு விளையிட்டார், அவ்வளோதான். இது அது அதை தான் கரை. இப்போ என் தம்பி வந்தால் கூட அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாரு, நான் வந்து இந்திய ஒன்றிய கட்சிகள் பாரதிய ஜனதா காங்கிரஸ் அதனுடைய வெளியுறவு கொள்கை, அதனுடைய பொருளாதார கொள்கை, அதனுடைய கல்விக் கொள்கை, அதனுடைய பாதுகாப்பு கொள்கை மாற்றாக ஒரு கொள்கை வைக்கிறேன். தேர்தல் அமைப்பிலேயே நான் நிறைய சீர்திருத்தங்களை கேட்குறேன். இப்போ என்ன கேட்குறேன், ஒரு உங்களுக்கு விளங்கும்படி சொல்கிறேன் பாருங்கள். இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, இது குடியாட்சி, குடிகளின் ஆட்சியின் தலைவர் யார், குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செய்ய முடியுமா, மக்களாட்சியின் தலைவனை மக்கள் தேர்வு செய்ய முடியாதுங்கிறது எப்படி ஜனநாயகமாக இருக்கும், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வாருங்கிறது எப்படி சரியானது, எப்படி சரியானது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் என்ன வாக்கு செலுத்துறேன்னா, நாட்டின் முதல் குடிமகன் கோட்டுப்பட மாட்டேன்னா நிறுத்துங்கிற ராம்நாத் கோவிந்த் நீ ஒரு வேட்பாளரை நிறுத்து, யார் வரட்டும்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம், ஆனால் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீட் நடத்தில காட்டு நடத்தில கையெழுத்து போடுற ஒருத்தரை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிறீங்க,
மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதாவை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா கருணாநிதி அவர்களை, மக்களால் தேர்வு செய்யப்படாத மன்மோகன் சிங்கும், மக்களால் தேர்வு செய்யப்படாத குடியரசுத் தலைவரும் கையெழுத்திட்டு ஆட்சியை கலைச்சி விட்டுடலாம்ங்கிறது ஜனநாயகமாக ஜனநாயக துரோகமானு சொல்லுங்க. எப்படி சொல்லு? அருண்ஜேட்லி தேர்தலில் நிற்கிறாரு, 1.5 லட்சம் வாக்கில் தோக்கடிக்கப்படுறாரு மக்களால். நீங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, எங்களை ஆளக்கூடாதுங்கிறது தான் மக்களின் முடிவு. பிறகு எப்படி அமைச்சராகி இராணுவத்துக்கு நிதித்துறைக்கு பொறுப்பாளரான அமைச்சரானார்? நீங்கள் மாநிலங்களை உறுப்பினராக உங்கள் கட்சி எங்கே செல்வாக்கு பெற்ற மாநிலத்திற்கோ அங்கிருந்து தேர்வு பண்ணி கொண்டாந்து அமைச்சராக்கி விட்டீங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வளவு வலிமையான அதிகாரத்தை எப்படி யார் கொடுத்தது? இது எப்படி ஜனநாயகமாக இருக்கும்? இது எப்படி மக்களின் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க? மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒருவருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை எப்படி கொடுத்தீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேசையை தட்டிக்கிட்டு இருக்கான், மக்களால் தேர்வு செய்யப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் 2 முறையும் மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. மக்களால் தேர்வு செய்யப்படாத ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் வந்து இன்றைக்கி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். மக்களால் அவர் ஆஃபீஸர், அவர் அங்கே அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவருக்கு? திடீர்னு ஒன்று தான் அவர் தான் வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருந்தார், திடீர்னு அவர் அமைச்சராக்கி விட்டுட்டீங்க. அவர் தேர்தலை சந்தித்த வென்றுப்படுறா? அப்புறம் அப்படி இல்லை, நாம் என்ன சொல்கிறோம், மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நிர்வாகத்தை சிறுக சிறுக படித்து வர்றது ஒன்று இருக்குது, நேரடி டைரக்ட் ஐபிஎஸ்ஸை கொண்டாந்து ஏசிடிசியாக போடுறது ஒன்று இருக்குது, படிப்படியாக உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், அப்புறம் ஆய்வாளர், அதுக்கு பிறகு துணை ஆணையர், இப்படி வர்றது இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவான்னா மக்களோடு நின்று பேசுவான், ஒரு இது பண்ணுவான், என்னம்மா நடந்துச்சு என்னென்னு விசாரிப்பான். அந்த டைரக்ட் ஐபிஎஸ் இருக்குல்ல, அப்படி கஞ்சி போட்டு தேய்ச்சி நிறுத்துற மாதிரி அப்படியே நின்றுட்டுப்பான், என்ன ஏய் அப்படின்னு மக்களை அணுகிறது இல்லை. இப்போ நீங்கள் எதுக்கு நீதிபதி ஆளுநராக போடக்கூடாதுங்கிறோம்? அம்மையார் ஜெயலலிதா கூட ஏற்றாங்க. நீ இறங்குறது இல்லை, பூமியிலே கால் வைக்கிறது இல்லையே, நீங்கள் தேவதூதர்கள். நீங்கள் ஒரு அரசியல் தலைவனை நீங்கள் போடுறீங்க. இப்போ அம்மையார் தமிழிசையே போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த அம்மா ஊர் ஊராக போவாங்க, ஒரு நல்லது கெட்ட வெள்ளத்தை பார்த்துருப்பாங்க, மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்கள் நேரடியாக நீதிபதியை போடுறது, ஓய்வெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரவிமாரி அதிகாரி ஐபிஎஸ்ஸை போடுறது, நீங்கள் மக்களை எப்படி அணுகிறதுன்னு தெரியாதே, அதான பிரச்சனை. காமராஜ் வெள்ளம் வந்தபோது வெள்ளமா வேட்டியை அடிச்சுக்கிட்டிட்டு வெள்ளத்தில் போய் நிற்கணும், ஹெலிகாப்டரில் பார்க்கக்கூடாது, குனிஞ்சு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தனியாக தான் தெரியும். இறங்கி பார்த்தா தான் எத்தனை மாடு செத்துருக்கு, எத்தனை ஆடு செத்துருக்கு, எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எத்தனை பேர் மனு செஞ்சுருக்கான், எத்தனை பேர் பட்டினியாக கிடக்கிறான்னு இறங்கி பார்த்தா தானே தெரியும். மேலே இருந்து பார்த்தா எல்லாம் வெள்ளம், எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு மேலே பாருங்கள் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். இந்தியாவிலேயே செழிப்பாக இருக்கிற மாநிலம் பார்த்து ராமநாதன் தான் நீங்கள் நினைப்பீங்க. இறங்கி பாருங்கள் பூரா வேலைக்கருவ முள். அப்போ இறங்கி பார்க்கணும்ல, அது இறங்கி பார்க்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் மக்களையே சந்திக்கலைன்னா, நீங்கள் மக்களை வந்து சந்திக்கும்போது போன தடவை அவனுக்கு ஓட்டு போட முடியாது, போன தடவை நீ வந்தியில எனக்கு எதாவது பண்ணியா அப்படின்னு கேட்பான், தெருவில் நுழைய விடாமல் விரட்டுவான். அப்போ தான் மக்களினுடைய ரியாக்ஷனை நம்ம உணர்வுன்னு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் நீ உட்காந்து நீ கையெழுத்து போட்டவனே நாங்கள் கேட்கணும்னா அது எப்படி? அப்போ நான் என்ன சரி, நீ மாநிலங்கள் உறுப்பினராக இரு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மந்திரியாக இருந்து என்கிட்ட அதிகாரம் செலுத்தாத, அதான் நம்ம வைக்கிறது. அப்போ அங்கே சீர்திருத்தம் தேவைப்படுதுல்ல. நீங்கள் ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன், அமெரிக்காவில் வந்து மனித கழிவை எந்திரம் அல்லது வாக்கை கையால் குத்துறான், இங்கே மனித கழிவை மனிதன் கையால் ஆள்றான், வாக்கை எந்திரத்தில் குத்துறான். இப்போ இது எது டிஜிட்டல், இது எது டெவலப்பு? இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ அவனே சொல்கிறதில்ல நான் டெவலப்பு, நான் டிஜிட்டல்னு அமெரிக்கா இதுவரை ஒருவதையும் சொல்லலை. நீங்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, ஸ்மார்ட் சிட்டிங்கிறீங்க, ஸ்மார்ட் சிட்டியே உருவாக்கி போகிறீங்க, ஸ்மார்ட் வில்லேஜுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. இத்தனை அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எங்கே ஓம் இத்தனை ஆண்டுகளையும் மனித கழிவை மனிதனே அழிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு மாற்று கண்டுபிடிக்கல, ஒன்றும் இல்லை, நீ கண்டுபிடிக்கணும், அமெரிக்கா கண்டுபிடிச்சி வச்சிருக்கல, அதை அப்படி இங்கே அப்ளை பண்ணிட்டு போக வேண்டியது தானே, செயல்படுத்தி போக வேண்டியதானே. உங்களை ஒன்று கேட்குறேன், இந்த அமெரிக்காவில் 50 மாகாணத்துக்கு நேர வித்தியாசம் இருக்குது, 10, 10.5, 11, 11.5, 12 அப்படி இருக்குது. காலையில் பார்க்க தொடங்கி மாலையில் முடித்து அப்படியே எண்ணி இந்த 12 முடித்து இரவு முடிஞ்சு அடுத்த நாள் பகல் வரும்போது இவன் தாண்டா அமெரிக்க குடியரசு அமெரிக்க நாட்டின் தலைவன், இவன் தாண்டா உன்னோட பிரசிடென்ட்னு பேசுங்கன்றான். அவனே பேசிக்கிறது இல்லை. நீங்கள் டிஜிட்டல் வாக்கு எந்திரம் தட்டுனா கட கட கடன்னு சொல்லிடும், 42 நாள் ஒரு பெட்டியை பள்ளிக்கூடத்தில் முடிக்கிறீங்க, என்ன டிஜிட்டல் இது? 42 நாள் இருந்ததா இல்லையா பாராளுமன்றத்தில் நீங்கள் சொல்லுங்கள். 42 நாள் சென்றி அணிக்கிறவன் யார்? நீ போட்டாள். ஒரு தம்பி தகவலர் உரிமை சட்டத்தில் ஜப்பானுடைய நிறுவனமும் இங்கே இருக்கிற இந்தியன் எலக்ட்ரானிக் சிப்பு அவனும் நம்ம சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க அந்த வாக்கெந்திரத்தை. நீ 8 லட்சம் வாக்கெந்திரன்னா 20 லட்சம் அனுப்புனேன்னு இந்த தேர்தல் ஆணையிட்ட கேட்குறாரு இவர், 20 லட்சம் வந்துச்சான்னு இல்லையே. அப்போ இந்த 20 லட்சம் எங்கே, எங்கே இந்த 20 லட்சம், அந்த பெட்டி எங்கே?
அந்த பெட்டி இந்த சென்ட்ரி கொஞ்சம் விலை பண்ணி இந்த பெட்டி வச்சுட்டு அந்த பெட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க, வட இந்தியாவில் தலைக்கு வச்சு படுத்திருந்ததுலாம் இருக்குது. ஒரு பையன் ஆட்டோலேருந்து அஞ்சு பெட்டி இறக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. ஒரு பெட்டி கடை சட்டை தூக்கிட்டு அங்கேருந்து பத்து பெட்டி தூக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. வேணா உங்களுக்கு காணொலி அனுப்புகிறேன், என்ன வச்சிருக்கேன் சேமிச்சு. எவ்வளோ பெரிய ஜனநாயகம் அது. அது இந்த கேவலத்தையெல்லாம் ஒழிக்கணும்னா கட்சி ஆட்சிகளால் முடியாது. புரட்சி ஒன்று தான், புரட்சி தான். அது எங்கே வரும் அப்படின்னா, அது லெலின் சொல்கிறார் பாருங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவாகமானால் மக்கள் புரட்சி செய்வார்கள்ங்கிறது. அது வந்துருச்சு, அது நடக்குது. என்ன உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், அறிவார்ந்தவர்கள்ட்ட ஆசிரியர் போராடியாச்சு, மாணவர்கள் போராடியாச்சு, மீனவர்கள் போராடியாச்சு, வேளாண்குடி மக்கள் போராடியாச்சு, செவிலியர் போராடியாச்சு, மருத்துவர்கள் போராடியாச்சு, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடியாச்சு. எல்லாரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கும்போது அரசு சொல்லுது நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. இங்கே தனித்தனி கங்குகள் இருக்குல்ல, நெருப்பு துண்டுகள், இதை ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுதான் புரட்சி. நீங்கள் எப்போ 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 வரும்னு எப்போ வரும்னு கேட்காதீங்க, எப்போ வேணாலும் வரலாம். எப்போ வரும் காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணியே தரமாட்டோம்ங்கிற அந்த முடிவையும் அவர் கைவிட வேணும். நீங்கள் அதை கைவிடணும். முதல்ல ஒக்கணைக்கல் முதல்ல தமிழனின் நாயகரா, எங்களுடைய இது. நீ எப்படி அதில் நீ சொல்கிறது, உனக்கு அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், சொல்லுங்கள். நீ காவிரியில் தண்ணி தரலைங்கிறா சரி, உன் எல்லையில் இருக்குது சரி, ஏதோ சொல்லிகிட்டு இருக்குது தண்ணின்னு. ஒக்கணைக்கல் கூட்டுக்குடியின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு என்ன உரிமை? அதெல்லாம் தான் அத்துமீறல், அதெல்லாம் தேவையற்ற பிரச்சனை. அதை பாரதிய ஜனதா ஆளுது மேலே, இங்கேயும் மாநிலத்தை ஆளுது மேலே இருந்து எல்லாம் பேசாதேன்னு சொல்லணும்ல. என்னுடைய அருமை சகோதரர் ஐயா எல்முருகன், ஐயா அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தஞ்சாவூரில் வந்துட்டு போராடுறாங்க, எது இந்த மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு. நான் போராடுறதுல அர்த்தம் இருக்குது, நீங்கள் போராடலாமா? நீங்கள் இங்கேயும் ஆள்றீங்க, அங்கேயும் ஆள்றீங்க, சொல்லியே அது சும்மா இருப்பா அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியதானே. இதெல்லாம் தான் வெற்றி ஏமாற்றம் நமக்கு படுது. அதுதான் தங்கச்சி, நீங்கள் என்ன என்ன இவங்களுக்கு மதத்தை தாண்டிய மனித பார்வையோ மண்வள பார்வையோ நில இது இந்த மற்ற உயிர்களின் மீது நேயமோ இது கிடையாது. இவங்களுக்கு வந்து உயிரில் ஒன்றே ஒன்று தான், மாடு தான். ஒரே ஒரு உயிர் தான் இவங்களுக்கு மாடு, அதனால தான் நாம் என்ன ஒரு கேள்வி எழுப்புகிறோம். மாடு புனிதமானது, சரி, மாடை கொல்லக்கூடாது, சரி. உலகத்தில் மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இது இந்தியா. 24 லட்சம் டன் இந்தியா அதிகமாக அந்நிய செலவணியிற்ற ஒரே ஏற்றுமதி மாட்டுக்கறி தான். மாட்டுக்கறி விற்று வர்ற காசை நாங்கள் சாப்பிட மாட்டோம் சொல்லுங்கள், மாட்டின் மீது பட்சி கொண்டவர்கள் சொல்லுங்கள். ஏன் மாட்டுக்கறி மாட்டை கொண்டு ஏற்றுமதி செய்கிறியே, அந்த காசு நிற்குது, ஆனால் நாங்கள் கறியை சாப்பிட்டா கொண்டு வருவீங்க. எப்படி இது ஊரான் கூட்டு விடியே உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவீங்க, இது ஒரு தர்மம். இதே கதை தான், மதத்தை தாண்டி இவர்களுக்கு ஏதாவது கோட்பாடு இருக்கா? ஒரு கேள்வியை கேட்போம் பாரதிய ஜனதாட்ட, என் மலை களவு போவது என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கா? உங்களால் மலையை உருவாக்க முடியுமா தங்கச்சி? உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? வளத்தை சுரண்டி கொடுப்பதை நீங்கள் அதுதான் வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன் யார்? யார் கற்றுக் கொடுத்தது? நீங்கள் மரத்தை வெட்டி அழிக்கலாம், ஆனால் நான் நட்டு வச்சு வளர்த்துட்டு போகலாம். நீங்கள் நீரை உறிஞ்சி விற்கலாம், நான் ஏரி குளங்களை வெட்டி சேமித்து வச்சுட்டு போகலாம். மலை மணலை நான் எப்படி உருவாக்குறது? ஏன்னா சினிமா ஷூட்டிங்காக செட்டு போட்டி தான் மலைன்னு வைக்கிறேன். எல்லா ஏர்போர்ட்லேயும் மாடு யானை, இதான் யானை இதான் மாடுன்னு போய் பாருங்கள். எல்லாம் இந்த சென்னையில் பாருங்கள், கோயம்புத்தூரில் இறங்கணுன்னு ஒரு யானை நிற்கும், ஒரு மாடு நிற்கும், அவ்வளோதான். வேணா பொருட்காட்சியில் பார்க்கலாம், இந்த யானை இப்படி ஒரு மிருகம் இருந்தது, இப்போ டைனோசரஸ் எலும்புகளை நம்ம பார்க்குறோம்ல, அதே தான் வரும். அப்போ அந்த மாதிரி இவர்கள் மதத்தை விட்டு இவர்களுக்கு கோட்பாடே கிடையாது, இவர்கள் கொள்கை கிடையாது. எது அணிஞ்சாலும் சரி என் மதம், அந்த கீழான உணர்ச்சி. இதைத்தான் நான் அம்பேத்கர் வேதனையோடு சொல்கிறாரு தங்கச்சி, உங்களுக்கு தான் சொல்கிறேன். தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே பெரிது என்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு நாசமாவதை எவராலும் தடுக்க முடியாதுங்கிறார். தயவு செய்து வாங்கி கொடுங்க, நீங்களே பொறுப்படுத்திக்கிட்டு. எங்கிருந்தோ சீமானு காசு வருது, அதை கண்டுபிடிச்சிட்டே. அப்ப எங்கிருந்து வருதுன்னு ஒரு கண்டுபிடி புலனாய்வு அறிவை வச்சு எங்கிருந்தோ வருது அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எங்கிருந்து வருதுன்னு எனக்கு 1500 கோடிக்கு சொத்து பட்டியல் வெளியிட்டேன், பத்திரத்தை வெளியிடலை. யா இதெல்லாம் இங்கே பாருங்க, இவ்வளவு இதில் ஹவாலாவாக வருமா?
இல்லை இருங்க இருங்க இவெல்லாம் வங்கி கணக்கில் வருமா? எப்படி வரும்? எப்படி வரும்? எல்லா தலைவர் வீட்டிலையும் ரைடு போடுற பிஜேபி, என் வீட்டில் ஒருத்தர் போட்டு எடுத்துகிட்டு போக சொல்ல வேண்டியதானே? சும்மா ஏதாவது எதையாவது சொல்லணும் இல்லை, நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியலோட யுத்தம் செய்யுங்க. சும்மா அவதூற கிளப்பி விட்டுக்கிட்டு கூடாது. எது வந்து காசு வருது அது ஒரு இல்லை தானே, உண்மையிலே இல்லை. அம்சம்னா என்ன? நம்ம நாடு மக்களும் சந்திக்கிற பிரச்சனைகளே எடுத்து எடுத்து பேசுவோம். இதுக்கு இருக்கிற தீர்வு என்ன தானே? சிற்றூர்களை பயணிக்கும்போது சுத்தமாக பாதையே இல்லாத கிராமங்கள் இருக்குது, மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்குது. மின் தடைங்கிறது இப்போ உங்களுக்கு ஒன்று, எங்கள் கிராமங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மின்சாரம் எரிஞ்சிட்டாவே பெருசு. செய்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிக்கலை, கை கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். இது மூணு நான்கு ஆண்டுகளாக செய்துக்கிட்டு இருக்கேன். மேகாலயா, திரிபுரா, காஷ்மீர், பஞ்சாபி, இந்த என்ன சொல்கிறது, மணிப்பூர், இந்த மாநிலங்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் தேசிய இனங்களின் கூட்டமைப்பு. இந்த தென் மாநிலங்கள் நான் ஒருத்தர் இருக்கேன். அது வந்து எல்லாரும் பெரிய தலைவரும், நான் ஒரு சின்ன பேர் இருப்பேன். இது ஏதோ கொடுமைனா அவங்களாம் சீமான்னா என்னையா இது கொடுமையாக இருக்கிறவர். அது இப்போ கூட பொற்கோயிலில் போய் பேசிட்டு வந்தேன் நான். அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒருங்கிணைப்பு கர்நாடகா கேரளா வரைக்கும் இருக்குது. ஆந்திராவில் எங்களுக்கு பிரதிநிதிகள் வரலை. அது வரும்போது வரும். இப்போ நம்ம போய் அம்மா மம்தாவை சந்தித்து பேசணும்னு நமக்கு இது, நம்ம இது யார் செய்யணும்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செய்யணும். இப்போ அது செய்யணும். இப்போ நீங்கள் வாங்க, இதெல்லாம் இப்படி இருக்குது, இப்படி பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பேசுவோம். இப்போ நீட்டுக்கு நாம் தீர்மானம் போட்டு இல்லை, நீட்டால் ஏற்படுகிற தீமைகள் என்னென்னு நம்ம விளக்கி பேசி மற்ற மாநில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கொண்டு சண்டை போட்டால் தான் இது மாறும். இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நுழைவுத் தேர்வும் அது இது நீட்டு தகுதி தேர்வு. நாம் இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தது நுழைவுத் தேர்வு வேறு, தகுதி தேர்வு வேறு. நுழைவுத் தேர்வு என்பது நீங்கள் இப்போ இவர் 1200 1190 வாங்கினா கூட நீங்கள் வந்து நீங்கள் தகுதியற்றவர் ஆயிருவே, நீட்டில் தோற்றுட்டான். நீங்கள் 800-750 வாங்கி பார்டரில் பாஸ் பண்ணி, அதாவது எல்லையில் வெற்றி பெற்று வெளியில் வந்தால் கூட நீட்டில் தேர்ச்சி விட்டால் நீங்கள் மருத்துவம் படிக்க தகுதியானவர் ஆயிருங்க. அதனால் அது தகுதி இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், அது அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அப்படின்னா நாங்கள் 11-12 போய் தூக்கிடலாமே. நேரடியாக நீட்டுக்கு ஒரு சிலபஸை வெளியிட்டு இதை பரிச்சை எழுதிட்டு நீ வாடா மருத்துவத்துக்குன்னு கூட்டி போயிடலாமே. எங்களுக்கு அதுக்கு +1 +2 அது பயனற்ற தானே. சீக்கிரமே சின்ன வயசுலேயே டாக்டர் ஆயிடலாம். என்ன மருத்துவ நீட்டு எழுதி வந்த எங்கள் பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கல. நீட்டு எழுதி வந்த பிள்ளைகளுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பணம் வாங்காமல் சீட்டு கொடுக்குதா? அதுக்கு பதில் இருக்கா? இதனால் கல்வி சுரண்டல் குறையுதுன்றாரு, ஆளுநரே சொல்கிறார். இதில் சமூக நீதிங்கிறார், அவருக்கு சமூக நீதினா என்ன? இவங்களுக்கே தெரியலை, அப்புறம் அவங்க அவருக்கு என்ன தெரிய போகுது பாவம். நல்லது ஒரு 60-65 விழுக்காடு போட்டிடுறோம். ஆமாம், இந்த வாட்டி உங்களுக்கு தெரியும் மாநகராட்சியில் எந்த அளவுக்கு இவங்க வேலை செய்வாங்கன்னு, ஏன்னா மேயர் ஆகிறதுக்கு. மற்றபடி கீழேலாம் எங்கள் பிள்ளைய கடுமையாக உழைச்சி வெல்லுவாங்க. நீங்கள் என்ன ஒரு இவ்வளோ வேலை, ஒரு வாரம் தானே, 20ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது, 22 தெரிஞ்சிட போகுது. திராவிடம்ங்கிறது ரொம்ப இடதுசாரி சிந்தனையா? இடதுசாரி சிந்தனையா? அவர் ஊரில் சொந்த ஊரில் ஆதி தமிழ் குடிகளின் குலதெய்வமான காந்தாரியம்மனுக்கு கோயில் கட்ட விடுவாரான்னு கேளுங்க. குறிஞ்சாங்குளத்தில் கோயில் கட்டணும் அந்த பார்வையிட போனதுக்கு எங்கள் கட்சி பிள்ளையில் இதாக இருக்கேன். கைது பண்ணி அவ்வளவு போராடி வெளியில் ஊட்டி வந்தோம், கலவரம் பண்ணி. இவங்க சமூக நீதி பேசுகிறாங்க, இது வலதுசாரி இடதுசாரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன வலதுசாரி? சாதி பார்த்து போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு எந்த தலைவன் பேச தகுதி இருக்கீங்க? ஆதி தமிழ் குடிகளுக்கு 22 பொதுத் தொகுதியில் கொடுத்த ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்கள். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம், துணி துளைக்கிற வண்ணாறு, முடிதிருத்துகிற மருத்துவர்களும், பானை செய்கிற குயவர், பானை சீட்டு செய்கிற குயவர்களும், இந்த இதுக்கெல்லாம் யார் சீட்டு கொடுத்தது? ஆதி தமிழ் குடி குறவர்களுக்கெல்லாம் சீட்டு யார் கொடுத்தது? இதுவரை அரசியல் கட்சி கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா சொல்லுங்கள். இவங்கெல்லாம் முற்போக்கு இடதுசாரிகள் சொல்லுங்கள். வாய்க்கு வந்து அதை சும்மா அடிச்சு விட்டு போகிறதானுங்க. பிஜேபி, பி டீம், வலதுசாரி, அந்த சாரி, முதல் வலதுசாரி இடதுசாரிக்கான வித்தியாசம் சொல்லு, முதல்ல சொல்லு சொல்லு. வாய் பெரியாரை பற்றி நீ பேசுகிற, பெரியார் பேசுனதை பேசுவியா? நான் தான் பேசுவேன். சும்மா பெரியார் சரிப்பா, பெரியார் என்ன பேசுனாருன்னு பேசுப்பா, கடவுள் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லுப்பா. ஐயோ, நாங்கள் இந்து, 90 விழுக்காடு இந்து. நான் தான் வயிற்றுலேயும் வயலடிச்சு கற்றுக்கணும்.
பெரியார் படம், அண்ணா படம், கருணாநிதி படம், பக்கத்தில் கிருஷ்ணர் படம் போஸ்ட் கட்டத்தா நீ அடித்த இந்து இந்தி எதிர்ப்பு இந்த சவுகார்பேட்டையில் ராஜேஷ் ஜெயின் ஹிந்தியில் போடுற தயாநிதி இப்படி ஸ்டாலின் இப்படி கும்பிடு ஹிந்தியில் போஸ்டரு எவ்வளோ பெரிய இந்தி எதிர்ப்பு நாடகம் அவங்க அப்பா நாடக ஆசிரியரை இதை தொடர்ந்து நடத்தி போயிட்டுருக்காரு நாடகத்தை தானே வந்தார் அதே நாடகம் இன்னும் நடக்குது நாங்கள் சொல்கிறோம் இந்த பிளே மாற்றுப்பா ஏ ஸ்க்ரீன் பிளே மாற்றுப்பா அதே நாடகம் எத்தனை நாளைக்குப்பா பார்க்குறதுன்றோம் எங்கள் அண்ணன் எப்படி பேசுவார் என்ன பேசியிருக்காரு இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலை செய்யணும் எங்கள் அண்ணன் பேசியிருக்கணுமா இல்லையா தலித் இஸ்லாமியர் கூட்டமைப்புன்னு ஒன்று பண்ணார்ல இஸ்லாமிய மக்கள் அவர் மேலே அவ்வளோ மதிப்பு பேசலையே எங்கள் அண்ணன் பேசலையே அதெல்லாம் எனக்கு வருத்தம் இருக்குது எப்படி பேசுவார் எஜமா கோச்சுக்குவார் டைரக்டர் கோச்சுக்குவார்லங்க என்னை கூட்டணி துணிஞ்சு ஏதாவது போப்பாங்கட்டு நான் பேசுவேன் நினச்சதை பேசுவேன் செய்கிறேன் ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவனின் கோட்பாடு அப்படி நான் நடக்கிற பாதை அப்படி எதுக்கு பயப்படணும் சரின்னு பட்டால் செய்வேன் தவறுன்னு பட்டால் அது யார் செஞ்சாலும் தவறு தவறு நானே செஞ்சாலும் தவறு மன்னிச்சுக்கிறேங்கன்றேன் எங்கள் அண்ணனால் பேச முடியாது எங்கள் அண்ணனை போதும் குறிஞ்சாங்களுக்கு போயிட்டு சொல்லுங்கள் பிரச்சனை ஆயிரும் ஏ அவர் ஏதாவது கோச்சுப்பாரோ நம்ம தான் தனியாக கருத்து சொன்னேன் இது இருக்குல்ல பாராளுமன்றத்துக்கு வெளியில் போச்சுக்கிட்டா எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் தேவையில்லாமையாக வட மாவட்டங்களில் வேலை வெற்றி நீங்கள் தொட்டிங்க உங்களால் சமூக நீதி பேசுது நீங்கள் இங்கே இருக்க ஊடகவியலாளர்கிட்ட உங்கள் ஆழ்மனதை தொட்டு நீங்கள் பேசுங்க கோயம்புத்தூரில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு சூறட்டி ஓட்டப்பட்டிருக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவரும் படம் இருக்குது எங்கள் அண்ணன் திருமாவளம் படம் இருக்கா யாராவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் தேர்தலப்போ சிதம்பரம் தொகுதியை விட்டு வேறு எந்த தொகுதியிலாவது எங்கள் அண்ணனை பேச இந்த திமுக அனுமதிச்சதுன்னு தான் சொல்லுங்கள் உங்கள் மனசான்ற தொட்டு சொல்லுங்கள் என்ன சமூக நீதி பேசிட்டு அலையிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க எல்லா கட்சி கொடியும் தொங்கும் போது ஏறி விடுதலை சிறுத்தை கொடி மட்டும் வெட்டி வீழ்த்தின நீங்கள்லாம் உங்களுக்கு ஆதாரம் என்ன நான் வச்சிருக்கேன்ல சமிச்சு சமூக நீதியின் வார்த்தை இல்லது சமூக நீதிங்கிறது வார்த்தை இல்லை செயல் செயல்படுத்தணும் சும்மா பேசிட்டு அலையக்கூடாது மனச்சோர்வு வந்து இவர் அரசியல்வாதி இந்த தேர்தலில் வெற்றிக்கே நிற்கிறவன் தன்னலத்துக்கு நிற்கிறவனுக்கு தான் அந்த சோர்வு வரும் புரியுதா போராளிக்கு என்ன சோர்வு இப்போ எல்லாரும் கேட்பாங்க திருட கொலகல்றவன் கொள்ளையடிக்கிறவன் நிலத்தை ஆக்கிரமிக்கிறவன் இவனுக்கு தான் சிறை சிதைக்குமே ஒழிய புரட்சிக்காரனை போராட்டக்காரனை வந்து சிறை செதுக்குமே ஒழிய சிறை மாதிரி ஒன்றை நிம்மதியான ஒன்று எதுவுமே கிடையாது எங்கள் அம்மா கூட காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு படிப்பான்னு சொல்லாது ஆனால் காவலர் வந்து ஐயா ஐயா நேராக இருக்குயா சாப்பிட்டு படிங்கய்யா ஐயா நல்லா இருப்பீங்கய்யா 8 மணி ஆனால் ஐயா சாப்பிட்டு படுங்கய்யா காலையில் இருந்துச்சு கூட படிச்சுக்கலாங்கய்யா நான் நினைப்பேன் எனக்கு கண்ணீர் வரும் இப்படி ஒரு கருத்தனையான காவலர் நம்ம அம்மா கூட இப்படிலாம் கவனிக்கலையடா அது அது மாதிரி தான் இது இதில் என்ன சோர்வு என்னவருக்கு தற்சோ சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறார் ஐயா பெரியது சோம்பலை உதறித்தள்ளுங்கள் உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்குங்கிறான் அது மாதிரி நாங்கள் அதனால் நான் உங்களை குரல் கொடுக்க சொன்னா இருங்க நான் உலகத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு குரல் கொடுத்தீங்க உங்களை குரல் கொடுக்க சொன்னா அது என்னைய திட்டுறது என் குடும்ப திட்டுறது நான் கோச்சுக்கல எங்க அம்மா கோச்சுக்கல என் பொண்டாட்டி கண்டுக்கல நாங்கள் அதை பற்றி அது வந்து என்ன சொல்கிறது உதிர்ந்த முடின்னு சொல்கிறது கூட அது ரொம்ப கௌரவமாக தெரியும் அது ஒரு பிரச்சனை இல்லை அது அது ஒரு கேவலம் அது விட்டு போக வேண்டியதான் இவன் தேவையில்லாமல் பேசிட்டு விமர்சி பேசிட்டு அப்புறம் அதுக்கு வீடு எடுத்துக்கு தங்க வச்ச ஏய் நீ ஏற்று பேசினீல்லடா அப்புறம் அதுக்கு வீடு தங்க ஹரியண்ணா ஹரியண்ணா எனக்கு வாடகை கட்டி இதெல்லாம் ஏங்க ஏங்க நீங்கள் எனக்கு எந்த கேள்வியை கேட்கணும்னு ஒரு ஒரு தர வச்சுக்கிருக்கேன் ஏதோ சும்மா போகிறா சும்மா இது கேட்டாலும் பதில் சொல்லுவான்னு சொல்லி எதாவது கேட்டுக்கூடாது அதெல்லாம் ஒன்று ஹரி இங்கே பாருங்கள் ஹரி வந்து எனக்கு தெரிஞ்ச என் தம்பி அவன் 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 பாதை வேறு அவன் பையனை வேறு அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் நான் பண்ணுவேண்ணா அவன் ஒரு வேலை அவன் வேறு அவன் அவன் சாதி அவன் சாதியாக போய் நின்றுட்டு வாக்கு கேட்பான் நான் தமிழ் தமிழ் இனமாக நின்றுக்கிட்டு வாக்கிப்பேன் என்னை விட அவன் ஒரு ஓட்டு கூட வந்துட்டாலும் அவன் என்னை விட பெரியாருன்னு இல்லை சரி நீங்கள் வந்து நாங்குநேரியில் என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கியிருப்பேன் நாகப்பட்டினத்தில் வாங்குவியா அதான பிரச்சனை அப்போ அது கிடையாது
அது அப்படி தான் செய்ய முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை தம்பி, திராவிட கட்சிகள் என்ன நினைக்கும்னா, இந்த நான் சொன்ன அண்ணன் சொன்ன முதல்ல வசூல் தான். இப்போ இதில் இது நேரடி மாநகராட்சி தந்தை அம் மதர் அந்த அம்மா தேர்தல் இல்லாதனால, இது மறைமுக தேர்தல் வந்துட்டதுனால இது பேரம் பேசி இது பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அப்போ ஒரு ஆறு கவுன்சிலர் வேறு கட்சிக்காரன் வந்துட்டானா, இவன் அன்னைக்கு என்ன பண்ணுவா, ஒரு கோடி கேட்பான், ரெண்டு கோடி கேட்பான், இது திண்டங்கட்டு ஆளுன்னு. அதுக்கு எல்லாமே நம்ம ஆளுன்னு நின்று வந்துட்டு போயிட வேண்டியதானே, அதான் எல்லா கட்சியும் நினைக்கும். அதில் பிஜேபிக்கு வந்து இப்போ அவங்க இடம் ஒதுக்க முடியல, விழுந்துட்டாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிறதுனால நாங்கள் தனியாக நிற்கிறோம் இல்லைங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. பாராளுமன்றத்தில் இது போல் நிற்பீங்களா, அவரே சொல்லிட்டாருங்கிறீங்க, யார் ஐயா அண்ணாமலையே சொல்லிட்டாருங்கிறீங்க, இல்லை நாங்கள் இணைஞ்சிக்கணும், அதான் வேறு வழி கிடையாது. ஒன்று இந்த பக்கம் போகணும், இல்லை அந்த பக்கம் போகணும். அதனால தான் திராவிட கட்சிகளை நீங்கள் நம்பாதீங்க. அது வந்து எதுக்குற மாதிரி எதுக்குமே ஒழிய பாரதிய ஜனதாவை கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்றான், ஏன் தோலை தூக்கி சுமந்துட்டு போறிய, அவன் ஏன் கால் உண்றான். அதனால அது ஒரு அது இதெல்லாம் இருக்கிறதானே. ஐயா ராகுல் சொல்றாரு பிஜேபி நெவர் எவர் தமிழ்நாட்டில், சரி நீங்க நீங்க வந்துருவீங்களா, அதே நெவர் எவர் தான். இங்க ஒருத்த இருக்கிறேன், எப்படி எப்படி இருக்கிறேன், ஐயனார் அருவாலோட இருக்கேன், நான் இந்திக்காரன் அவர் அதனால தமிழ். அது அது ஜோசப் பிஸ்கி ஐயா ஜி போப் சொன்ன மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையில் எழுதி வைங்கன்னு சொன்னார்ல, அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அது இதெல்லாம் வந்து அரசியலில் நிறைய அழுத்தங்கள் வரும், அடக்குமுறை ஒடுக்குமுறை வரும், கொஞ்சம் மன சோர்வு வரும், அந்த நேரங்களெல்லாம் இதை ஒரு நகைச்சுவையாக பார்த்துக்க வேண்டியதான். சின்ன சின்ன ஒரு திரைப்படம் வரும், ஆக்ஷன் படத்தில் கூட காமெடி சேர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி தான். கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற சூழலில் தொடர்ந்து வெகுவான மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்கு சேகரிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது. அதனால் இந்த ஊடகத்தின் வாயிலாக எனது உறவுகளுக்கு கோரிக்கை வைத்து வேண்டுகோள் வைத்து வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால, என் அன்பு உறவுகள் என் அருமை சொந்தங்களிடத்தில் நான் உரிமையோடு வேண்டி கேட்டுக்கொள்வது, நீங்கள் நீண்ட காலமாக விரும்புகிறீங்க ஒரு தண்டலமற்ற உண்மை நேர்மையான ஊழல் லஞ்சமற்ற முறையான நிர்வாகம் வேணும்னு, ஒரு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் வேணும்னு, அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இலவசத்துக்கு கையேந்தாத ஒரு இழிநிலை பிறகு தொழில் வளர்ச்சி அப்போ பெண்ணிய உரிமை இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். நீர்வளம் நிலவளம் கடல் வளம் மலை வளம் இது காட்டு வளம்லாம் காக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. அதை தான் உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து, ஏன்னா உங்களுக்காக உங்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு தந்து எங்களை வலிமைமிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பிள்ளைகள் வந்து பரம்பரையாக அரசியல் செய்து வந்த தலைவர்கள் அவர்களுடைய வாரிசுகள்லாம் கிடையாது. எளிய பிள்ளைகளே, நீ சந்தையில் தக்காளி விற்கிற பிள்ளை, சுவருக்கு வெள்ளை அடிக்கிற வண்ணம் பூசுகிற பிள்ளைகள், தானி ஓட்டுற பிள்ளைகள், இப்படி எளிய பிள்ளைகளை தான் நிறுத்திருக்கான். அது வரும்போது தான் மக்கள் உழைக்கும், அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் பிறக்கும், மக்களினுடைய துயர துன்பம் வேதனை அவர்களுக்கு தெரியும். இப்போ பசித்தவனுக்கு தான் பசினாருமே தெரியும். அதனால தான் காமராஜரும் பசியோடு பல ஆண்டுகள் இருந்த எம்ஜிஆரும் வந்து சத்துணவு மதிய உணவு கொண்டு வந்த காரணம் அதுதான். அந்த மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகள் போட்டியிட இடங்களை விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதையே நான் உங்களிடம் வாக்கு சேகரிக்கிற ஒன்றாக கருதி கொண்டு எங்களுக்கு வாக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம்.